சிவகங்கை சீமை என்றால் ராஜகுலத்து அகமுடையார் மருதிருவர் பெயர் தெரியாதவர் எவர்மில்லர். காளையார் கோவில் கோபுரம் மருதிருவர் பெயர் தாங்கி கம்பீரமாய் இன்றும் நிற்கிறது. தாம் உயிராய் நேசித்த பெருமானின் கோயில் கோபுரத்துக்காய் உயிர் விட்ட கோபுரங்கள் இந்த இரு மருது சேர்வைகள். சிவகங்கை பகுதியில் வழங்கப்படும் கும்மி பாடல்களில் மருது வண்டியர் வீரம் திருப்பணி அரண்மனை கட்டியமை ஆகிய வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கருமலையிலே கல்லெடுத்து காளையார் கொண்டு சேர்த்து மருதை கோபுரம் தெரிய கட்டிய மருது வராறு பாருங்கடி, குலவை போட்டு கும்மி அடியுங்கடி, கூடி நின்று கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலில் இருந்து கருமலையில் இருந்து கல்லெடுத்து வந்து சிவன் கோயிலை மருது பாண்டியர் கட்டினார்கள் என்ற வரலாறு தெரிய வருகிறது. எல்லை கழுவி இலையிலிட்டால் கையில் எடுத்து எண்ணெயாய் தான் பிழிஞ்சு உள்ளம் மயில உணவருந்தும் மனவூக்கம் மிக கொண்ட பாண்டியனார் மருது பாண்டியர். இந்த கும்மிப்பாடல் மருது பாண்டியரின் வலிமையை உணர்த்துகிறது. வீரம் அஞ்சாத நெஞ்சம், அடிமை தலையை அறுத்தெறிந்த தன்மை, வெள்ளையருக்கு எதிரான துடிப்பான போராட்டம், சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கை அழியாத எழுத்துக்களால் எழுதிய தியாகம், இவையெல்லாம் அகமுடையான் வம்சத்தின் போர் வாள்களான சேர்வைக்காரன் மருது சகோதரர்களை என்றும் இவ்வுலகம் நினைவில் வைத்திருக்கும். பட்டி தொட்டி எங்கும் இன்றும் பாடப்பெறும் சாந்து பொட்டு தளதலங்க, சந்தன பொட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிந்திடச் செய்த மருது பாண்டியர் பாருங்கடி. பத்தினி பெண்மை காப்பவராம், பாவலர் வறுமை தீர்ப்பவராம், யானையை பிடித்து அடக்கியவர், ஆரடி வேங்கையை மடக்கியவர், பார்வையில் எதிரிகள் பயப்படுவார், பாவையர் யாவரும் வசப்படுவார், காவியம் புகழும் மருது பாண்டியர், வாழ்க வாழ்கவன வாழ்த்துங்கடி. இந்த ஒரு பாடல் போதுமே மருது பாண்டியரின் பெருமையை பறைசாற்ற. இவர்கள் காலத்தில் காளையார் கோவில் சீரமைக்கப்பட்டது. அக்கோவிலில் மருது சகோதரர்களின் சிலைகள் யானை கட்டி மண்டப வாயிலில் வைக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உயர் கோபுரத்திற்கு இணையான முகப்பு கோபுரத்தை கட்டினார்கள். குன்றக்குடி முருகன் கோவில், ஆவுடையார் கோவில், செம்பொன்னாதர் கோவில், சிங்கம்புணரி சேவக பெருமாள் கோவில் ஆகிய திருக்கோவில்களுக்கு சீரமைப்பு திருப்பணி செலவு ஆகியவற்றை நல்கியுள்ளனர். காஞ்சி சங்கர மடத்திற்கு முத்துவடுகநாத பெயரில் தானம் வழங்கப்பட்டதாக செப்பேடு செய்தி ஒன்றும் உள்ளது. குன்றக்குடியில் அரண்மனை ஒன்றையும் கட்டினர். மருது பாண்டியர் அவையில் புலவர் குழு ஒன்று இருந்ததாகவும் அதன் மூலம் தமிழ்ச் சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்கப்பட்டதாகவும் செய்தி உள்ளது. மயூரி கோவை என்ற கவிதை நூல் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மருது பாண்டியர்கள் கலைகளையும் வளர்த்தனர். ஆம், நாடக கலை வளர்ச்சி பெற்றதாக கவிஞர் கண்ணதாசன் கூறியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு மருது பாண்டியர் தேர் வழங்கியுள்ளனர். இதைப்போல் பல கோவில்களுக்கும் தேர்கள் அளித்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உள்ள அலங்கார சிலைகளை சீரமைத்தனர். இன்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்ததும் மீனாட்சியும் சொக்கநாதரும் முதலில் சேர்வராயன் மண்டபத்தில் தான் எழுந்தருள்கிறார்கள். சருகனியில் மாதா கோவிலுக்கு தேர் செய்து கொடுத்து பாரி வள்ளல்கள் ஆனார்கள். சிவகங்கையில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு பெரிய கோவில் மணியை வழங்கியதால் பிற மதங்களையும் போற்றி வளர்த்த தன்மை புலப்படுகிறது. இவர்களின் நற்பணிகளையும் கொடைகளையும் பெருமைகளையும் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அவை ஏராளம். விடுதலைக்காக உயிர்த்த எம் ராஜகுலத்து அகமுடையார் மருதிருவரின் பாதம் வணங்கி எம் உரையை நிறைவு செய்கிறேன். உன் புகழ் வாழ்க, உன் புகழ் ஓங்குக. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம். பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.